தொடக்கம் 6 வகுப்பு இயல் 4 இன எழுத்துக்கள் பார்க்கப் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். மெய்யெழுத்துக்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இர் இல் யு இல் இல் இர் இன் ஆகிய 18 மெய்யெழுத்துக்கள் ஆகும். இதை 3 வகையாக பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 வகை. வல்லினம் எது எது? இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் கசடத்தபர அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அது மேலே புள்ளி, சரியா? அடுத்து மெல்லினம் இங்கெங்கன்ன நம்மன்னு இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இடையினம் யரல வழல இர் இல் யு இல் இல் மெய்யெழுத்துக்களை ஒலிக்கின்ற கால அளவுக்கு மாத்திரை அளவு அரை மாத்திரை. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் ஆகிய 6 வன்மையாக ஒலிக்கின்றன. இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு ஆகிய 6 மென்மையாக ஒலிக்கின்றன. ஈ இர் இல் யு இல் இல் ஆகிய 6 வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். எடுத்துக்காட்டுக்கு திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இடையின எழுத்துக்கள் வந்து 6 இ இர் இல் யு இல் இல் ஒரே இனம் ஆகும். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துகளிலும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்து ஆகும். ஔ என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்தாகும். சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அலபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு ஓவோதல், தூம், தளி. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை.